யமஹாவோட நியூ மாடல் எக்ஸ்எஸ்ஆர் 155 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம், அண்டர் 180,000 ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக்காக தான் இருக்க போகுது இந்த நியூ ரெட்ரோ ரோட்ஸரான எக்ஸ்எஸ்ஆர் 155. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸில், எத்தனை வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்எஸ்ஆர் மாடல் பிடிக்குமா அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய செக்மெண்ட்ஸ்ல பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல அட்வென்ச்சர் பைக்கும் இருக்கு, அண்ட் தென் 100 சிசியில பாத்தீங்கன்னா நமக்கு RX100 எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு R3, MT03, R7 இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ்ல வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்எஸ்ஆர் மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட்டட் மாடல் தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாடல் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எக்ஸாக்டாக அந்த மாடல், அதாவது ஒரு ஒரு பிளாக் ப்ளூ அந்த மாதிரி கலந்த அந்த ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட் மட்டும் தான் வந்து வரப்போகுது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்க போகிறதில்ல. இதிலேயே உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 180,000 ரூபாக்குள்ளே தான் ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்கும். இதே நீங்கள் ட்ரம் பிரேக் அப்படின்னு வெறும் டிஸ்க் பிரேக் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 10,000 ரூபா டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ஆரில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷனும் நார்மல் டிஸ்க் வெர்ஷனும் இது அவைலபிளாக இருக்கும். இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிசைன், ரெண்டாவது அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்வேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹெரிட்டேஜ் ஒரு ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்எஸ்ஆர் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா R15 விட நல்ல பார் அதிகம், 19.3 horsepower வந்து எக்ஸ்எஸ்ஆர் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரீசனும் இருக்குது. எக்ஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எஸ்ஆர் 125 உங்களுக்கு எக்ஸ்எஸ்ஆர் 900 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதனால எக்ஸ்எஸ்ஆர் மாடல் குளோபலி ரொம்பவே ஃபேமஸ், நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்த டைப் ஆஃப் மோட்டார் சைக்கிளுக்கு. அண்ட் இந்த பைக்ல நம்ம என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 6-pair இயர்பாக்ஸ் இருக்க போகுது. மைலேஜ் கண்டிப்பாக 45-48 km/h. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 140+ இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும். மைலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்குமே அந்த எக்கானமி அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எக்கானமியில் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லா பைக்குமே அவங்க சொல்கிற அந்த மைலேஜ் கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் மேலே கீழே போத்து ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்காது. இந்த பைக் உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா இல்ல வேற ஏதாவது யமஹாவோட பைக்ஸ் பிடிக்குமா அப்படிங்கறத வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பைக் பாத்தீங்கன்னா எப்போ இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2024 கண்டிப்பா ஒரு அபிஷியலான இன்ஃபர்மேஷன் யமஹா கிட்ட இருந்து எக்ஸ்எஸ்ஆர் பத்தி வரப்போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.